ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாசிய கிச்சன். இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜாசிய கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். கொண்டக்கடலை ப்ளஸ் உருளைக்கிழங்கு இந்த ரெண்டையுமே சேர்த்து இன்றைக்கி ஒரு சூப்பரான நான்வெஜ் ஸ்டைலில் குழம்பு ரெடி பண்ண போகிறோம். கறிக்குழம்பு தோத்து பேரும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு நீங்கள் செய்யும் போதே வீடு ஃபுல்லாக அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஜாரில் அரை கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் கசகசா, முந்திரி, ஏலக்காய், கிராம்பு, பட்டை இது எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். மிளகுக்கு பதிலாக நான் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட மிளகு இருந்தால் மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கரில் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக புதினா இலையும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொண்டக்கடலையை ஆல்ரெடி நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு தக்காளி பழம், பழுத்த தக்காளி பழமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியுமே நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும். இதில் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள், கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா எண்ணெயில் மசாலாவை வதக்கி விட்டுக்கலாம். இப்போது உருளைக்கிழங்கு, ஒரு கப் உருளைக்கிழங்கு தோல் நீக்கி கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஊற வச்ச கொண்டக்கடலை ஒரு கப் சேர்த்து நல்லா மசாலாவோட கலந்து விட்டுக்கலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக நல்லா கலந்துச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எல்லாத்தையுமே கலந்து விட்டுருங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம். இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா கலந்துட்டு மூடி போட்டு விசில் போட்டு விட்டுடலாம். மூணுலேருந்து நாலு விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக எல்லாம் வெந்து சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருக்கு. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு அப்படியே நம்ம சுட சுட சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொண்டக்கடலை குழம்பு சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு, இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடே மணக்கும் இந்த கறிக்குழம்பு சுவையில் செஞ்ச கொண்டக்கடலை குருமா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.